Hi friends, welcome to Chemistry Facts. நம்ம History of Chemistryல ஒரு பார்ட் பார்த்தோம். இன்னைக்கு அதனோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் அதை பற்றிலாம் பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 450 BC எம்பெடக்கல்ஸ் அப்படின்ற ஒருத்தர் நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் நீர், நீளம், காற்று, நெருப்பு இதுக்குள்ளே உள்ளடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 460 BC லூசிபஸ் அண்ட் டெமோக்ரட்டிஸ் ஆட்டமை கண்டுபிடிச்சி அதுக்கான தியரியை எழுதியிருக்காங்க. ஆட்டம் ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் டெமோக்ரட்டிஸோட ஒர்க் தான் ரொம்ப முக்கியமானது. 360 BC பிளாட்டோன்றவர் எலமெண்ட்டுன்ற வேர்டை காயின் பண்ணியிருக்காரு. ஒரு 5 ரெகுலர் சாலிட்ஸ், டெட்ராஹெட்ரான், கியூப், ஆக்டோஹெட்ரான், டூடெகோஹெட்ரான், ஐகோசோஹெட்ரான் இந்த 5 டிஸ்கிரைப் பண்ணி இதை இன்னமும் பிளாட்டோனிக் சாலிட்ஸ்னு சொல்லிட்டுருக்காங்க. 430 BC வாழ்ந்த அரிஸ்டாட்டில் எம்பெடக்கல்ஸ் சொன்ன 4 எலமெண்ட்டை வச்சு தான் இவரோட கெமிஸ்ட்ரியை வளர்த்துருக்காரு. 50 BC வாழ்ந்த லூக்ரிட்டஸ் டி ரேரம் நட்டுரா அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. இதில் ஆட்டம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் அழியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 300வது வருஷத்தில் ஜோசிமஸ் அப்படின்றவர் அல்கிமா பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த டைமில் அல்கிமியா அதிகமாக வளர்ந்தது. 770வது வருஷம் அபு முசா ஜாபிர் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட் வாழ்ந்திருக்காரு. இவரை ஃபாதர் ஆஃப் அரேபியன் கெமிஸ்ட்ரினே சொல்லியிருக்காங்க. இவர் நிறைய ஆசிடை தனிமைப்படுத்தியிருக்காரு. எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தடை இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. 1000வது வருஷம் வாழ்ந்த அபு அல் ரயன் அண்ட் அவிச்சென்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்கிமியா ப்ராக்டிஸை மறுத்துருக்காங்க. 1250வது வருஷம் டேடியோ அப்படின்றவர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை வளர்த்துருக்காரு. 1220வது வருஷம் ராபர்ட் கிரஸ்டே அப்படின்றவர் அரிஸ்டாட்டிலின் பற்றின நிறைய கமெண்ட்ரிஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் சயின்டிஃபிக் மெத்தட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 1260வது வருஷம் வாழ்ந்த ஆல்பர்டஸ் மேக்னஸ் ஆர்சனிக் சில்வர் நைட்ரேட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. சல்ஃபூரிக் ஆசிடை பற்றின ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸும் அவர் தான் கொடுத்துருக்காரு. 1167வது வருஷம் வாழ்ந்த மெஜிஸ்டர் சலர்னஸ் ஸ்கூல் ஆஃப் சலர்னோவா ஆரம்பித்தார். இவர் தான் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தவர். 1267வது வருஷம் வாழ்ந்த ரோகர் அப்படின்றவர் ஆப்பஸ் மயஸ் அப்படின்ற புக்கை வெளியிட்டார். அதில் அவர் செஞ்ச சயின்டிஃபிக் மெத்தட்லாம் இருந்தது. மேக்னிஃபையிங் கிளாஸை இவர் தான் கண்டுபிடிச்சார். 1310வது வருஷம் வாழ்ந்த சூடோ ஜீபர் அப்படின்றவர் ஆல்கெமிஸ் பற்றின நிறைய புக்ஸை வெளியிட்ருக்காரு. நைட்ரிக் ஆசிட் அக்வாரிஜியா பற்றி நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் பார்சால்சஸ். அயட்டோகெமிஸ்ட்ரி பற்றின ஸ்டடி பண்ணியிருக்காரு. இது ஆல்கிமியாவோட சப் டிசிப்ளின். அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரின்ற வேர்டு ஃபர்ஸ்ட் இவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் ஆண்ட்ரியஸ் லிபாவியஸ். ஆல்கிமியா அப்படின்னு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது கெமிஸ்ட்ரியோட ப்ரோட்டோடைப் டெக்ஸ்ட் புக். இவரோட நேம் சர் ஃப்ரான்சிஸ் பேகன். இவர் த ப்ரொஃபின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் சயின்டிஃபிக் மெத்தட் குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு. இவரோட நேம் மைக்கேல். இவர் எ நியூ லைட் ஆஃப் ஆல்கிமி அப்படின்ற ஆல்கிமியல் ட்ரீட்டைஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் ஆக்சிஜன் பற்றி அவர் சொல்லியிருக்கிறதா லேட்டராக தெரிஞ்சிருக்கு. இவரோட நேம் ஜென் பெகின். இவர் டைரோசீனியம் கைமிக்கம் அப்படின்ற கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் தான் ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட நேம் ரென் டிகார்ட். இவர் டிஸ்கார்ஸ் டீலா மெத்தட் அப்படின்ற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் சயின்டிஃபிக் மெத்தடை குறித்த சில விஷயங்கள் இருந்திருக்கு. இவரோட நேம் ஜான் பேப்டிஸ்ட் வான் ஹெல்மெண்ட். இவர் ஆர்டஸ் மெடிசனே அப்படின்ற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஆல்கெமி அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்கும் பொதுவாக அமைஞ்சிருக்கு. கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்க்கு ஒரு லா கொடுத்துருக்காரு. இவரோட நேம் ராபர்ட் பாயில். ஸ்கெப்டிக்கல் கைமிஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதனால் ஆல்கிமியா எல்லார் மனசுலேருந்தும் போய் கெமிஸ்ட்ரின்ற வேர்ட் எல்லார் மனசுலேயும் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய கேஸ் லாஸை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. காம்பவுண்ட்ஸ் அண்டு மிக்சர் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காரு. இவரோட நேம் எவங்கலிஸ்டா. 1643 மெர்க்குரி பேரோமீட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட நேம் ஓட்டோ.
ஃபர்ஸ்ட் வேக்யூம் பம்பை 1645 அப்போ இவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் ஜேம்ஸ் பிராட்லி. அபர்ஷன் ஆஃப் ஸ்டார்லைட் யூஸ் பண்ணி ஸ்பீட் ஆஃப் லைட்டை டிட்டர்மைன் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் லூயிஸ். இவர் அர்சனிக் காம்பவுண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு ஃப்யூமிங் லிக்விட் ஃபார்ம் ஆயிருக்கு. லேட்டராக தான் அது காக்கோடைல் ஆக்சைடு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். 1750s ஜோசப் பிளாக் கார்பன் டை ஆக்சைடை தனிமைப்படுத்தியிருக்காரு. அதுக்கு ஃபிக்ஸ்டு ஏர்னும் பேர் வச்சுருக்காரு. லேட்டன்ட் ஹீட் மூலமாக தெர்மோகெமிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இவரோட நேம் பெர்தோலேட். இவர் லாவைசர்ஸோட ஆசிட் தியரியை கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. குளோரினோட ப்ளீச்சிங் எபிலிட்டியை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஆட்டமோட வெயிட்டை அனலைஸ் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் ஹென்ரி கவண்டிஷ். ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஹைட்ரஜன் ஒரு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ்னோ, அது காத்தோட கலந்து எக்ஸ்ப்ளோசிவாக உருவாக்கணும் கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்களோட நேம் கேரல் வில்லியம்ஸ் கீலி அண்ட் ஜோசப் பிரிஸ்லி. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆக்சிஜனை தனிமைப்படுத்தி செக் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்லி ஆக்சிஜனை டீஃப்ளோஜிஸ்டிகேட்டட் ஏர்னும் ஸ்கீலி ஃபயர் ஏர்னும் நேம் வச்சுருக்காங்க. இவரோட நேம் நிக்கோலஸ் லி பிளாங்க். இவர் சோடியம் சல்ஃபேட் லைம்ஸ்டோன் கோல்லிருந்து சோடா ஆஷ் உருவாக்குறது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட நேம் லாவாய்சர். இவர் நைட்ரஜனை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு காம்போசிஷன் கொடுத்துருக்காரு. சில நேரங்களில் இவரை ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரினும் சொல்கிறாங்க. இவரோட நேம் ஜாக்வஸ் சார்லஸ். இவர் சார்லஸ் லாவை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. கேஸோட டெம்பரேச்சர் அண்டு வால்யூமோட ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணது தான் இந்த லா. இவரோட நேம் ஜோசப் ப்ரௌஸ்ட். டெஃபினேட் ப்ரொப்போர்ஷன்ஸ்க்கான லாவை இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் ஜோசப் பிரிஸ்லி. ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைட், நைட்ரஸ் ஆக்சைட் இதெல்லாம் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரிக்கல் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா இவர் கொடுத்துருக்காரு. இவரோட நேம் எட்வர்ட் ஜென்னர். ஸ்மால் பாக்ஸ்க்கு இவர் தான் வேக்சின் டெவலப் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் பெஞ்சமின் ஃப்ராக்லின். மின்னல் ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு இவர் தான் நிரூபிச்சிருக்காரு. இவரோட நேம் ஜான் டால்டன். அட்டாமிக் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ்க்கு ஒரு லாவை சொல்லியிருக்காரு. இவரோட நேம் அமாண்டோ அவகேட்ரோ. இவர் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. இவரோட நேம் சர் ஹம்ப்ரி டேவி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி உருவாகிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. சோடியம் அண்டு பொட்டாசியமாக தனிமைப்படுத்தியிருக்காரு. இவரோட நேம் கே லூசக். போரான் அண்ட் அயோடினை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. சல்ஃபூரிக் ஆசிடை உருவாக்க சில மெத்தட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கேஸஸோட பிஹேவியரை ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் பெர்சலியஸ். இவர் மினரல்ஸை அதனோட கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. செலினியம், தோரியம் போன்ற பல எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சும் தனிமைப்படுத்தியும் வச்சுருந்தார். ஐசோமர் அண்டு கேட்டலிஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தையும் இவர் தான் முதல் முறையாக யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் சார்லஸ் கூலும். இவர் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட நேம் மைக்கேல் ஃபாரடே. இவர் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணியிருக்காரு. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு நிறைய தியரிஸை டெவலப் பண்ணியிருக்காரு.